பணப்பயிரான தேயிலை உற்பத்தியில் உலக அளவில் டாப் த்ரீ நாடுகள் பட்டியலில் நம்ம தமிழ்நாட்டை விட சிறிய அளவில் இருக்கிற ஸ்ரீலங்கா தான் மூன்றாவது இடத்துல இருக்கு. சவுத் ஈஸ்ட் ஸ்ரீலங்காவில் நிலவர குளிர்ச்சியான காலநிலையால் அங்கே தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்கள் மிகவும் பிரசித்தி. ஸ்ரீலங்காவில் ரத்னபுரா மாவட்டத்தில் உள்ள கபகத்தா பகுதியில் இருக்கிற கொட்டகெத்தனாவில் 2008 முதல் 2015 வரை சைக்கோ கொலக்காரனால் கற்பழிக்கப்பட்டு 18 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க. தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தனியார் வசிக்கும் பெண்களை மட்டும்தான் இவன் குறி வச்சு கொடூரங்கள் நடத்தியிருக்கான். 2008 ஜூலை 21 மென்டலி அன்ஸ்டேபிளாக இருந்த செல்லம்மா மாரியம்மான்ற 56 வயது பெண்ணை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செஞ்சு அந்த பிணத்தை கொட்டக்கேத்தனா ஆத்தங்கரையோரம் வீசிட்டு கொலைகாரம் போயிருக்கான். அந்த பெண்ணோட பிணக்கூர் ஆய்வில் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கொலைகாரன் டெட்பாடியோட உடலுறவு வச்சான்றது ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. 2008 நவம்பர் 19 ரெண்டாவது ஆரியவதிங்கிற 52 வயது பெண்ணை கூர்மையான ஆயுதத்தால் தலையில் தாக்கி கொலை செஞ்சு கொட்டக்கெத்தனா ஆத்தங்கரையோரம் அரைக்குறையாக மண்ணில் புதைச்சி கொலையாளி தப்பிச்சு போயிருக்கான். 2 நாளுக்கு அப்புறம்தான் போலீஸாரால் அந்த டெட்பாடியை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த 2 கொடூர கொலைகளுக்கு பிறகு 2009 எந்த ஒரு கொலையும் அந்த பகுதியில் நடக்கலை. ஆனால் இதுக்கு மேலே தான் கதையே இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எமரால்ட் டாக்கீஸ். நான் உங்கள் வினோத். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு லைஃப். மீண்டும் 2010 ஜூன் 4 மூன்றாவது பேபி நோனாங்கிற 48 வயது பெண்மணியை கூர்மையான ஆயுதத்தால் தலையில் தாக்கி கொடூரமாக கொலை செஞ்சு ஆத்தங்கரையோரன் டெட்பாடியை வீசிட்டு போயிருக்கான். அடுத்தது 2010 டிசம்பர் 21 ஹீன்மினிக்கேன்ற 88 வயசு மூதாட்டிய கூர்மையான ஆயுதத்தால் தலையில் தாக்கி கொலை செஞ்சுருக்கான். அந்த மூதாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அந்த கொலைகாரன் டெட்பாடியோட உடலுறவு வச்சான்றது ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. அடுத்து 2011 ஏப்ரல் 23 கருணாவதிங்கிற 66 வயது மூதாட்டிய கூர்மையான ஆயுதத்தால் தலையில் தாக்கி கொலை செஞ்சுருக்கான். அந்த பிணத்தை கொட்டக்கேத்தனால் இருக்கிற ஆத்தங்கரையோரம் வீசிட்டு போயிருக்கான். மீண்டும் 2011 மே 20 ஹீன்மினிக்கேன்ற 82 வயது மூதாட்டிய கூர்மையான ஆயுதத்தால் தலையில் தாக்கி கொலை செஞ்சுருக்கான். அந்த பிணத்தை கொட்டக்கேத்தனால் இருக்கிற ஆத்தங்கரையில் வீசியிருக்கான். அந்த பெண்ணோட பிணக்குறாய்வில் இந்த பெண்ணோட டெட்பாடியோடையும் உடலுறவு வச்சான்றது ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு. 2011 ஜூன் 20 ஜெயந்தி மினிக்கேன்ற 66 வயது மூதாட்டிய கூர்மையான ஆயுதத்தால் தலையில் தாக்கி கொலை செஞ்சுருக்கான். அந்த பிணத்தை ஆத்தங்கரையில் வீசிட்டு போயிருக்கான். 2012 ஜனவரி 31 பிரைவேட் ஸ்கூல் நடத்திட்டு வர்ற நயனனிமின்ற 52 வயது பெண்ணும் அவங்க மகளாகிய காவிந்தியா 17 வயசு இவங்க ரெண்டு பேரையும் கொடூரமாக கொண்டிருக்கான். காவிந்தியா போதை கும்பலின் பழக்கத்தால் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது. பிந்தைய நாளில் இவர்கள் சைக்கோ கொலைக்காரனால் தான் கொல்லப்பட்டார்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2012 மே 31 தயவந்தி வயசு 51 இவங்களோட சகோதரி திலகவதி வயசு 58 இந்த ரெண்டு சகோதரிகளையும் கொலை செஞ்சு அந்த பிணத்துடன் கொலைகார உடலுறவு வச்சு இவங்களையும் எரிச்சு இவங்க வீட்டையும் எரிச்சிருக்கான். 2012 ஜூலை 19 ஹேமாவதி வயசு 63 இவங்களோட மகள் புஷ்பவதி வயசு 32 இவங்க ரெண்டு பேரையும் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி
கொலை செஞ்சு அந்த பிணத்தை கொட்டக்கெத்தனா ஆற்றுல வீசிட்டு போயிருக்கான். இந்த ரெண்டு பிணத்தையோடையும் இவன் உடலுறு வச்சிருந்திருக்கான். 2012 இந்த இரட்டை கொலைகளுக்கு அப்புறம் 2013 எந்த ஒரு கொலையும் அந்த இடத்துல நடக்கலை. 2014 அக்டோபர் 22 திலகராணி வயசு 36. இந்த பெண்மணியை கொடூரமாக தலையில் தாக்கி கொலை செஞ்சதுக்கப்புறம் அந்த பிணத்தோட உடலுறவு வச்சு இந்த பிணத்தை கொட்டகெத்தனா ஆற்றுல வீசிட்டு போயிருக்கான் இந்த கொலைகாரன். இந்த கொலைகளெல்லாம் செஞ்சவன் எந்த தடயங்களையும் விட்டுட்டு போகலை. பல விக்டிம்ஸை தண்ணியில் மூழ்கடிச்சும் சில விக்டிம்ஸை நெருப்பு வச்சு எரிச்சும் தன்னோட கைரேகை மற்றும் தடயங்கள் கிடைக்காம பண்ணிட்டான். 7 ஆண்டுகள் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு இந்த கேஸ் மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்திருக்கு. 2015 அக்டோபர் 28 தேயிலை தோட்டத்தில் தனியாக வேலை செஞ்சிட்டு இருந்த நாதன் பப்புங்கிற 48 ஆன ஒருத்த கொலை செஞ்சு தப்பிச்சு ஓடியிருக்கான். இதை விசாரித்த காவல்துறைக்கு முக்கியமான ஒரு துப்பு கிடைக்கிது. நாதன் பப்புவை கொலை செஞ்சவன் தப்பிச்சு ஓடும்போ கொலைகாரனை ஒரு சிறுமி பார்த்துருக்கா. அந்த சிறுமி அளித்த சாட்சியங்களின் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த நீல் லக்ஷ்மணன்றவனை 2015 செப்டம்பர் 28 கைது பண்ணுறாங்க போலீஸ். கொலை செய்யப்பட்ட விக்டிம்ஸ் உடம்புலிருந்தும் இந்த கொலையாளி உடம்புலிருந்தும் டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. இந்த பரிசோதனை முடிவு ரெண்டுமே மேட்சாக வருது. கொலை செஞ்சது நீல் லக்ஷ்மணன் தான்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகாரன் போலீஸ்கிட்ட தான் தான் எல்லா கொலையும் செஞ்சன்றத ஒத்துக்கிறான். இவன் கொலை செய்கிறதுக்கு பயன்படுத்திய ஆயுதத்தையும் கைப்பற்றியிருக்காங்க போலீஸ். இதில் ஹைலைட் என்னன்னா, இவன் இந்த கொலைகளெல்லாம் செஞ்சது மட்டும் இல்லாமல் விக்டிம்ஸ் வீட்டுக்கும் துக்கம் விசாரிக்க போயிருக்கான். ஸ்ரீலங்கா வரலாற்றிலேயே பதிவான முதல் சீரியல் கில்லர் நீல் லக்ஷ்மணன். இவன் செஞ்ச கொலைகளையும் தாண்டி பிணத்துடன் உடலுறவு வச்சதுங்கிறது மென்டலி ஸ்டேபிள்டாக இல்லாத ஒரு பர்சன் செய்கிற வேலையாக தான் இருந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எமரால் டாக்கீஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். பாய்.